Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறுமனே குடிபோதையில் இருந்தப்போ தட்டி கேட்டதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கொலை நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரே சத்தமா இருந்த உடனே செந்தில்குமார் வெளியில் வந்து யார் என்னன்னு பாக்குறாரு. இந்த பையன் வெங்கடேசன் பார்த்த உடனே கேள்வி கேட்கும் போது அவன் வந்து வெட்டுறான். ஃபர்ஸ்ட் அதை இவன் சத்தம் கேட்டு மோகன்ராஜ் எழுந்து வராரு, அவரையும் வெட்டுறான். ஸோ சப்சி கொண்டா அதே மாதிரி ரத்னமாள் புஷ்பதினு அவங்களும் இதை தடுக்க வரும்போது அவங்களுக்கும் வெட்டுப்பட்டு நாலு பேரும் இறந்து போறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருக்கவங்க ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெண்களை மேக்ஸிமம் டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, இந்த குதிரை வெட்டி போடுற மாதிரி பண்ணுறது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா பயங்கரமான ஒரு முன்பகையாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குறை தோட்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது தான் இதோட தீவிரத்தன்மை தெரியுது. என்னன்னா துண்டு துண்டா வெட்ட மாதிரி இருக்கு, நீங்க பீஸ் பீஸாக வெட்டியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியோட ஒரு நிர்வாகி இறந்து போயிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் திருநெல்வேலியில் பேட்டி கொடுக்குறாரு, அவரும் இதை சந்தேக பார்வையில் தான் அவரும் சொல்லியிருக்காரு. இதே இன்னொரு வாய்ப்பை எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் அவரும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ரோடோரமாக படுத்திருக்கவனை வெட்டி சாவடிச்சுட்டு ஒரு 25 ரூபா திருடினவன் அரை கிராம் நகை திருடினதுக்கெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும், வரிசையாக நாலு பேரை கொலை பண்ணுறதெல்லாம் பண்ணதில்லை, அதுவும் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்பவும் ப்ரொட்டஸ்ட் தொடர்ந்து மாறி மாறி நடந்துகிட்டு இருந்தது. அதுவும் நேற்று அந்த ஜிஹெச் முன்னாடி நடந்த ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் ஒரு மேசிவான ஒரு க்ரௌடு, அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க, பிளஸ் அவங்க பிஜேபியும் அதில் இணைந்துக்கிட்டாங்க. இப்போ இது வந்து அரசியல் ஆக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் அரசியல் ஆக்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கிரைம் சிவராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக கோரமான சம்பவம் நடந்திருக்கு பல்லடத்துல. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரரை குடிவெறி குடித்த ஒருத்தர் வந்து மிக சரமாரியா வெட்டி கொன்றிருக்காரு. அந்த போட்டோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயமா இருக்கு. பீஸ் பீஸா வெட்டிருக்காங்க, கையெல்லாம் தனியா இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு கோரமான படுகொலை. இதற்கு மிக முக்கியமான காரணம் குடிபோதைங்கிற காரணத்தை எல்லாரும் சொல்றாங்க. அந்த பல்லடத்துல அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் அந்த குடிவெறி பிடித்தவன் வெட்டி கொண்டிருக்காங்கிறத பின்னணிய விரிவாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே நடந்திருக்கு. எக்ஸாக்ட் டைமிங்னு தெரில, 7:30 to 8 மணிக்குள்ளே நடந்திருக்கலாம். ஸோ இவர் செந்தில்குமார் அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மனைவி தங்கமணி, அவங்க பசங்க 2 பேர், அப்புறம் மோகன்ராஜ் அவங்க கனகரத்னம், அவங்க பசங்க பிரணவ் எல்லாம் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க. எல்லாம் அந்த இந்த சொந்தக்காரங்க எல்லாமே ஒரே அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால பக்கத்து பக்கத்து வீடுகள் தான், பெரிய தூரமாகலாம் எதுவும் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, அங்கே தான் நீங்கள் டிராக்டர் நிறுத்துறது, காரு பைக்கு நிறுத்துறது, அப்புறம் பின்னாடி மாடு தொழுவு மாதிரி சைடில் இருக்கு, பின்னாடி வந்து ஒரு தோட்டமும் அதை ஒட்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏரியா, அது மரங்கள் இதெல்லாமே அடக்கி இது வச்சிருக்காங்க. ஸோ வீடு சார்ந்து இந்த இங்கே சொன்ன மாதிரி தற்சாபு ஒரு சூழலில் அவங்க இயற்கையாக அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 7 மணி வாக்கில் ஒரு 7:30 வாக்கில் திடீர்னு ஒரே சத்தமாக கேட்கும்போது இவர் செந்தில்குமார் எழுந்து போகிறாரு, வெளியில் போய் பார்க்குறாரு என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வெங்கடேஷும் அவங்க கூட இருந்த 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கதை பார்க்குறாரு. அப்போது ஏற்கனவே வேலையை விட்டு நிறுத்தியாச்சு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் ஆகி 2 பேரும் கத்த ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அந்த கூட இருந்த 2 பேரில் ஒருத்தன் டமால்னு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவரை வெட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இவர் அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது தான் அப்போது மோகன்ராஜ் அதை போய் காப்பாற்றுறதுக்கு ஓடி போகிறார். ஸோ ஓடி போகும்போது இந்த பிரணவும் அதை பார்க்குறான், அப்பா வெளியில் ஓடி போனதை பார்த்துட்டு இவனும் ஓடி வந்து அப்பா கத்திலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு கத்துறான். கத்திக்கிட்டே இருக்கும்போதே அவர் போய் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ட்ரை பண்ணுறாரு செந்தில்குமார் வெட்டுப்படுறத. அப்போ இன்னொருத்தன் கூட இருக்கவனும் அந்த வெங்கடேஷும் சேர்ந்து ஏற்கனவே இந்த பண பிரச்சனையில அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மோதல் இருக்கிறது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதுனால அந்த ஆங்கிள் அவனும் என்ன பண்றான்னா கையில வச்சிருந்த அருவா கத்தி எடுத்து அவரையும் வெட்டுறான். இதுல என்ன அப்படின்னா
ரெண்டு பேரும் வெட்டுப்படும் போது இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு புஷ்பவதி ரத்னமால் ரெண்டு பேரும் வெளியில ஓடி வந்து அவங்களும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேரும் வயசானவங்க, 67-70 வயசுக்கு மேல. இப்போ அவங்க தடுக்க ட்ரை பண்ணும்போது அப்போ அவங்களுக்கும் வெட்டுப்பட்டு விழுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பிரணவ் தூரத்துல இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கான். அவனால ஓடி போய் காப்பாத்த முடியல அப்பாவை. பிளஸ் அந்த கூட இருந்த மத்தவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓடி வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு 2-3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு படபடன்ட்டு. அதுக்கப்புறம் ஓடிட்டாங்க வெளியில, பைக் எங்கேயோ தூரமா நிப்பாட்டினதுல பைக் ஏறி போயிட்டாங்க. இது சம்பவம் பற்றி கேள்விப்பட்டு உடனே அந்த பக்கத்துல இருக்க வில்லேஜஸ், நான் அந்த பகுதி, இந்த குறை தோட்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போதுதான் இதோட தீவிரத்தன்மை தெரியுது. என்னன்னா அந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் கூட அந்த ட்விட்டர்ல கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ கையெல்லாம் தனியா இருந்துச்சு, அது துண்டு துண்டா வெட்டம் மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன், நீங்க அந்த அருவாளோட அந்த முன்பகுதி கொஞ்சம் கனமா இருக்கும் போது அது வெட்டும் போது ஸ்விங் பண்ணும் போது துண்டா வெட்டிடும். நீங்க தடுக்க இப்படி கையை ட்ரை பண்ணீங்கன்னா, நார்மல் கத்தி வச்சு கையை தடுத்தீங்கன்னா வெட்டுதான் போடும். ஆமா, ஆனா அதே இது இந்த நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஹெவி மெட்டல்ல ஒரு மாதிரி பண்ற மெட்டல்னா அது ஸ்விங் பண்ணும் போது அது வெட்டுறத துண்டா வெட்டிடும். சோ அந்த மாதிரி மேபி இருக்கலாம். பட் இது இன்டென்ஷனலா துண்டு துண்டா வெட்டி கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல என்ன காரணம் அப்படின்றது இப்போ அவனை விசாரிச்சாதான் தெரியும், ரீசன் தெரியும். பட் அந்த போட்டோஸ் பார்க்கும் போது ரொம்ப ஒரு பயங்கரமாவும் இருக்கு. அது இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஒரு சிலர் போட்டிருக்காங்க. பட் அந்த போட்டோஸ் பார்க்கும் போதே அதோட தீவிரத்தன்மை தெரியுது. அது உண்மையா அந்த அளவுக்கு ப்ரூட்டலா ஒரு கொலை நடந்ததுனால மக்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொந்தளிச்சு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு முழுமையான ஒரே காரணம் வந்து இந்த கொலை வந்து ரொம்ப ஒரு கொடூரமா நடந்ததையும் அது அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அதுவும் ஒரே ஃபேமிலியில 4 பேர் இறந்தது வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தி இந்த அளவும் இப்ப அளவு வரைக்கும் பேசும் பொருளா மாறினதுக்கு அது ஒரு காரணம். தொடர்ந்து இதுவும் அரசியல்வாதிகளும் இப்ப அது அடங்காம இன்னும் கொஞ்சம் ஃபிளார் அப் பண்றதுக்கான சில முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. பாடியை வாங்க மாட்டேன்னா, பாடி வாங்கிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட ஓரளவு அது டிஃப்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் இதை எப்படியாவது அவங்ககிட்ட பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை புஷ் பண்ணி இறுதி சடங்கு பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க. இவன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இங்க சோட்டா வினோத் ரமேஷ் அந்த ஹெட்குவார்டர்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாடியை வாங்க மாட்டேன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில, அந்த குரோம்பேட்டை ஜிஹெச் வாசல்லையே. அவங்க அம்மா எல்லாம் வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சோட்டா வினோதோட ஒரு சகோதரர் போய் நேர கையெழுத்து போட்டு பாடியை வாங்கிட்டு போயிட்டார். ஆக்சுவலா அது பாடி வாங்காம இருந்திருந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு சர்ச்சையையும் வேற சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்திட்டே இருக்கும். அந்த ஒரு ரொம்ப வந்து சீரியஸா போயிட்டு இருக்காம தடுக்கிறதுக்கு போலீஸும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே ஒருத்தர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே டிஃப்யூஸ் ஆச்சு. அது மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான முயற்சிகள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஐஜி அவங்க பவானீஸ்வரி மேடம் தொடர்ந்து அங்கேயேதான் இருக்காங்க, இருந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட தீவிரத்தன்மை அப்படின்றது உண்மையா சொல்ல போனா, ஏன்னா இது வந்து அரசியல் ஒரு பக்கம் ஒரு ஒரு பெரிய ஒரு இது போயிட்டு இருந்தாலும் அந்த இந்த இதன் பின்னணி என்ன அப்படின்றது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. இப்ப நீங்க வந்து பல்லடம் மக்கள், திருப்பூர் மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்ல, ஏன்னா மக்களுமே ஏங்க ஒரு புனைகள் இருந்துச்சோ பணத்துக்காகவேங்க இவ்வளவு பேரை 4 பேரை இவ்வளவு ப்ரூட்டெல்லாம் துண்டு துண்டா வெட்டி கொள்ளுவோம் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல. இது வரைக்கும் இப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் 29 வருஷமா இருக்கேன் ஃபீல்ட்ல இருக்கேன். எந்த ஒரு பெரிய ஒரு குற்றவாளியும் சரி, பெண்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி, ஈவன் இப்ப சமீபத்துல ஆர்காடு சுரேஷ் பேசணும், ஆர்காடு சுரேஷ்ல கூட மாதவன்னு ஒருத்தன் கூட இருக்கான், அவனை வெட்டல. இப்ப ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த கூட இருக்கவன டார்கெட் அவனை துரத்தவும் செய்யணும், அதே நேரத்துல அவனுக்கு பயம் உண்டு பண்ணி அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும். அப்படின்னா அந்த பட்டை திருப்பிட்டு அடிப்பாங்க, அருவாளை திருப்பிட்டு அடிப்பாங்க. சோ அப்படி மூலமா காயம்படும் பட் சாவு ஏற்படாது. அந்த மாதிரி அவனுக்கும் அதுல குறுக்க வந்ததுல ஒரு காயம் 2-1-2 வெட்டுகள் பட்டது மாதவன் மேலையும், ஆனா கொலை பண்ணல. சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியா இருக்கவங்க ஒருத்தரை கொலை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெண்களை மேக்சிமம் டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த குதறி வெட்டி போடுற மாதிரி பண்றது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா பயங்கரமான ஒரு முன்பகையா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தோட்டம் சேகர் பையன், அந்த தோட்டம் சேகர் கொலைக்கு பழி வாங்குறதுக்காக மயிலை சிவகுமாரை கொலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. முகம் வந்து முகமே இல்ல, தலையோட பின்பக்கம் தான் தெரியுது. அப்படி குப்புற விழுந்து கிடக்குறாரு, அந்த ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு அந்த போட்டோ கூட பாத்தீங்கன்னா, அதுல முகம் வந்து ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு சிதைச்சு வச்சிருக்காங்க. அப்போ
அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அந்த முகம் வந்து அவ்வளவு சதைக்கப்படும். இன்னொன்னு கை, அப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் கையை துண்டா வெட்டி ஒரு பீஸா, இந்த பக்கம் கையை தனியா துண்டா வெட்டி பீஸா, அப்படிலாம் போடல. ஸோ அந்த வெறி அடங்கிறதுக்காக மொத்த வெட்டுறது வெட்டி கொள்றது நடக்கும். ஆனா இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த வெட்டு காயங்கள்னால ஏற்பட்ட அந்த கை கால்லாம் வந்து துண்டு துண்டா பீஸ் பீஸா போயிருக்கு. தலையில எல்லாம் வந்து ஒருத்தர் தலை பிகடனமே தலை அருந்து தொங்குது. ஸோ அந்த அளவுக்கு காயம் பட்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா திருப்பாச்சி உள்பட ஒரு சில தருவ செய்யக்கூடிய ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் இது வந்து கொஞ்சம் கனமா பண்ணுவாங்க. அந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, தருவாவோட அந்த கொக்கி மாதிரி இருக்க பகுதி வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது எதுக்கு பண்றதுன்னா, நீங்க ஒருத்தன் ஓடி போயிட்டு இருக்கும் போது அவனை வெட்டுறதுக்கு இந்த அருவாள் சொல்லட்டும் போது அவனை அது வந்து வெயிட் இருந்ததுன்னா இன்னும் பவரா உள்ள இறங்கும். ஸோ அது வந்து வெட்டு வந்து இன்னும் இன்டெப்தா போகும், ஆழமா போகும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி கத்தியை பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு நபர், அதாவது அந்த கைத அந்த தேடப்படும் குற்றவாளியான இப்போ அந்த வெங்கடேஷன்றவன் வந்து அரியநாயகபுரம் அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அந்த ஏரியா அப்படிங்கிறனால மேபி அங்கே ஏதாவது அருவா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நபர் இப்ப தேடப்படும் குற்றவாளியா இருக்கக்கூடிய செல்லமுத்துன்னு ஒருத்தன் மணப்பாறையில அரெஸ்ட் ஆயிட்டான். இன்னொருத்தன் சோனை முத்தையான்னு சொல்லி அவன் தேடிக்காரன், அந்த உத்தம்பாளையம்ன்ற பகுதியை சேர்த்தவன். ஸோ அவனையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வெங்கடேசும் இந்த சோனை முத்தையாவும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செல்லமுத்து மட்டும் கைதாயிட்டான். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறுமனே அந்த ஒரு குடிபோதையில இருந்தப்போ தட்டி கேட்டதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கொலை நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க குடிபோதையில தகராறு பண்ணி, ஈவன் எனக்கு நம்ம இதுல கூட பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒருத்தர் அவங்க வீட்டு பக்கத்துல அதாவது அந்த அங்கெல்லாம் வந்து ஓடை மாதிரி போகும், ஓடையை ஒட்டி ஒரு சின்ன சின்ன பகுதி மாதிரி கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு சின்ன காசுவே மாதிரி இருக்கும். அந்த காசுவே மேலே உட்காந்து தண்ணி அடிக்கிறது, கீழே உட்காந்து தண்ணி அடிக்கிறது ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க தொடர்ந்து எங்கிட்ட நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிலாம் கேட்டு, அப்புறம் நானும் அங்கே பிரசாத் சார் இருக்காங்க அங்கே இதில் கன்னியாகுமரி எஸ்பி, அவங்கள்டையும் சொல்லி உடனடியாக போய் நடவடிக்கையும் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட அவங்க சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்கு வீட்டில் கள்ள கொண்டு எறிகிறது இதெல்லாம் கூட நடந்தது, அவங்கள மிரட்டுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொலை சம்பவம் நடக்கலை, அதாவது கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாங்கன்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, அவர் இறந்த பிஜேபி உறுப்பினராக இருக்கக்கூடிய மோகன்ராஜ்னு சொல்லக்கூடிய அவர் நிர்வாகி, அவர் வந்து அந்த செந்தில்குமாரோட கசின் பிரதர், அண்ணன்னு சொல்றாங்க. அதான் கசின் பிரதர், சிதப்பா பெரியப்பா பசங்க ரெண்டு பேரும், அந்த இறந்த செந்தில்குமார் இவர் மோகன்ராஜ். அதே மாதிரி அந்த மோகன்ராஜோட அவங்க சித்தி ஒருத்தவங்க புஷ்பாவதினு ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு சித்தி வந்து ரத்னம்மாள்னு சொல்லி மொத்தம் நாலு பேர் தான் இறந்தது. இதுல அந்த இவங்களோட இந்த ஹோல் ஃபேமிலியிலையும் இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா செந்தில்குமார் வந்து கொஞ்சம் பிரதானமா அந்த ஃபேமிலிக்கு முக்கியமான ஒரு நபர். ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து இன்னும் சில அடிஷ்னல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க நார்மலா இப்போ நீங்க கொரோனா காலகட்டத்துக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டல் விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க நார்மலா ஒரு விஷயத்த ஒரு வெளியில போய் ஒரு சேல் பண்றீங்க அப்படிங்கறத, ஒரு பாலா விக்கிறதுக்கு அதை கீயா மாத்தி விக்கிறதோ இல்ல அதை தயிரா மாத்தி வேற ஏதோ, சோ பட்டரா விக்கிறதோ, சோ இப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு அதிக லாபம் வரும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் இந்த விஷயங்களை கத்துக்கிட்டாங்க, அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இவரும் இந்த உரம் பண்ணி வெளியில கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்கானிக்காக ரெடி பண்ணி கொடுக்கறதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஒரு பிஸ்னஸும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஓப்பன் இடம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிங்காரவளன் படத்தில் காட்டுற மாதிரி ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸு வீடு அந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரு தோட்டம் தோப்பு அந்த மாதிரி இருக்கு, ஸோ மரங்கள் உள்பட எல்லாமே இருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு எல்லா இது இப்போ நீங்க ஆடு கோழி சித்தப்பா பெரியப்பா பசங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து ஃபேமிலி எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த ஊரே அப்படி இருக்கு. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் குறை தோட்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து கள்ளக்கிணறுன்ற இடம் பல்லடம் பக்கத்துல இருக்கு. இந்த அந்த ஊரே வந்து கிராமம் கிராமமா இருந்தாலும் கிராமத்துல குறிப்பிட்ட ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்க கூலி ஆள் வர்றவங்க இன்னொரு இடத்துல இருந்து வந்து போறாங்க, ஸோ பக்கத்து கிராமத்துல இருந்து வந்து போறாங்க அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு உள்ள போறதுக்கு அந்த மெயின் கேட்டு அப்புறம் ஓப்பன் இடம்,
ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக இருக்கு. ஸோ இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வெங்கடேஷன் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து அவன் ஏற்கனவே வந்து இவங்ககிட்ட டிரைவரை வேலை பார்த்துட்டு இருந்தவன். ஸோ டிரைவர் வேலை இவங்க வந்து நிறுத்திட்டாங்க, அவனோட ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி. இந்த கொரோனா காலகட்டம் டைம்ல நிறுத்தின பிறகு அவனுக்கு வேலை இல்லை. ஊருக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் போது எல்லாம் ஊருக்கு போனாங்க. ஊரில் போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கும் போது அது மாதிரி இவனும் போய் ட்ரை பண்ணுறான், ஒன்றும் வேலைக்கு ஆகல. இதுக்கடையில் அந்த மோகன்ராஜிட்ட கொஞ்சம் பணம் கையை அதை வந்து பணம் அவங்க வந்து கைமாத்தா பணம் வாங்கியிருக்கான் அப்படின்றதும், அது எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல, பட் ரஃபாக ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கான். இவன் பணம் கொடுக்கலன்னு போது அவன் மோகன்ராஜ் கூப்பிட்டு அவங்க அண்ணன்ட்ட சொல்லி, நீ சம்பளம் கொடுக்காத, பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, அவன் காசு தரமாட்டேன்றா அப்படின்ற பிறகு ஒரு 2 மாதம் சம்பளம் எல்லாமே வேலை பார்க்குறான். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்புணர்வை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வேலை இழப்பு ஏற்பட்ட பிறகு அவனுக்கு பணம் திரும்பி கொடுத்துட்டு நிறுத்திட்டான். ஒரு கட்டத்தில் இவர் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பணம் கொடுன்னு கேட்டு அவரை நச்சரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இது வந்து இந்த முதல்கட்ட விசாரணையில் தெரிகிற தகவல். ஆனால் இது மட்டுமே ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு, அதுவும் 4 பேரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக அமையுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஜென்ரலாக நான் பார்த்த வகையில் இதுவரைக்கும் அப்படி ஒரு பெரிய சம்பவங்கள் எதுவுமே நடந்ததில்லை. அதாவது ரோடோரமாக படுத்திருக்கவனை வெட்டி சாவடிச்சுட்டு ஒரு 25 ரூபா திருடினவன் 1/2 கிராம் நகை திருடினதுக்கெலாம் நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். வரிசையாக 4 பேரை கொலை பண்ணுறதெல்லாம் பண்ணதில்லை, அதுவும் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, போதையில் இருக்கும்போது இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது, அந்த போதை தலைக்கேறும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல், இவன் அந்த நம்மளே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த ஆனந்த்னு ஒருத்தனை இங்கே ஐஸ் ஹவுஸில் என்ன பண்ணான்னா, போலீஸ் வந்து ஒருத்தர் போய் பிடிக்க அவனை போய் பிடிக்க போகிறாங்க. போகும்போது அப்போது கமிஷனராக வந்து ஏகே விஷ்ணுவன் சார் இருக்காங்க இங்கே சென்னை மாநகர கமிஷனர். அவங்க டீம் என்ன பண்ணாங்கன்னா, இவர் போய் கேட்க போகும்போது அவர் போலீஸ்காரரோட தலையில் ஒரு எக்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு என்னென்னவோ பெருக்கல் கூட்டெல்லாம் போட்டு அவனை தலை பூரா வெட்டி வச்சுருக்கான், கொதறி வச்ச மாதிரி. சாகலை, பட் அந்த கீறி வச்ச மாதிரி ஃபுல்லாக ரத்தம், அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமாக பண்ண பிறகு சப்சீக்வெண்டாக கோட்டர்புரத்தில் வச்சு இவனை பிடிக்க போகும்போது அவன் போலீஸை அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கும் போது அவனை என்கவுண்டரில் இறந்து போனான் இந்த ஆனந்தனு, அவனை சுட்டு கொண்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ போதையில் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி நடந்தாலும் 4 பேரை வரிசையாக கொல்லுவாங்களான்றது ஒரு கேள்வியா, அதுவும் பீஸ் பீஸா அதுதான் அந்த அந்த கொலை சம்பவமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு பின்னணி எதுவும் இருக்குமோ அப்படின்றதுதான் இப்ப எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு. இப்ப மக்களும் அந்த இப்ப இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இது அரசியலாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், ஏன்னா பிஜேபி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, பிஜேபியோட ஒரு நிர்வாகி இறந்து போயிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் திருநெல்வேலியில் பேட்டி கொடுக்குறாரு, அவரும் இதை சந்தேக பார்வையில் தான் அவரும் சொல்லியிருக்காரு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதே ஒரு 100 வாய்ப்பை எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் அவரும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து இப்போ 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது பத்தாது. ஏன்னா ஒரு கள்ளச்சாராய சாவுக்கே வந்து 10 லட்சம் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி கொடுக்கணுன்ற ஒரு நிலைப்பாடும் அங்கே எழுந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும், அதாவது முந்தனேத்து நைட்டு 7 மணிக்கு மேலே தான் இந்த சம்பவம் நடக்குது. அது வந்து செந்தில்குமார் வீட்டில் இருக்கும்போது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வீடே வந்து இப்போ நீங்கள் நார்மலாக கிராமம் சைட்லலாம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 8 மணிக்கு மேலாம் இருட்டிடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் வெளியில் கூட போக மாட்டாங்க, ஊரே அடங்கி ஊரே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடும். அது மாதிரி இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5-8 மணி வாக்கில் தான் ஒரே சத்தமாக இருந்த உடனே செந்தில்குமார் வெளியில் வந்து யார் என்னன்னு பார்க்குறாரு. இந்த பையன் வெங்கடேசன்கிட்ட பார்த்தோன்னே கேள்வி கேட்கும்போது அவன் வந்து வெட்டுறான் ஃபர்ஸ்ட்டு. அதை இவன் சத்தம் கேட்டு மோகன்ராஜ் எழுந்து வராரு, அவரையும் வெட்டுறான். ஸோ சப்சிகொண்டா அதே மாதிரி ரத்னமாள் புஷ்பதினு அவங்களும் இதை தடுக்க வரும்போது அவங்களுக்கும் வெட்டுப்பட்டு 4 பேரும் இறந்து போகிறாங்க. இது இவங்க அதாவது அந்த மோகன்ராஜ் வெட்டப்படுறதும் அந்த செந்தில்குமார் வெட்டப்படுறதையும் அந்த மோகன்ராஜோட பையன் பிரணவே பார்க்குறான் தூரத்துல இருந்து. அந்த பையன் பேட்டியும் கொடுக்குறான், அந்த பையன் பார்த்துட்டு கத்துறான். பட் நல்ல வேளை அவனுக்கு எதுவும் ஆகலை, அவன் தூரமாக இருக்கான். அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனகரத்னம்னு ஒரு மனைவி இந்த பையன் பிரணவ். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த இறந்த செந்தில்குமாருக்கு தங்கமணின்னு ஒரு மனைவியும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தரணிஷ்னு ஒரு பொண்ணும் தரணிக்கான்னு சொல்லி ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. ஸோ 3 குழந்தைகளும் இப்போ அப்பா இல்லாத ஒரு சூழல், ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.
இது அந்த மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு ஒரு கொடூரமா ஏன் கொலை பண்ணும், யார் அது, இதுக்கு பின்னணியில ஏதோ இருக்கு, சதி செயல் இருக்கலாமோன்ற சந்தேகத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து மிகப்பெரிய ஒரு சாவி மறியெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு, நேத்து காலையில இருந்து அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி இறந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரொடெஸ்ட், அங்கங்க ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஆமா, அந்த பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது, அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடக்கல, ஜிஹெச் முன்னாடி, அப்புறம் அந்த ஸ்கூல் பக்கத்துல, அப்புறம் வேற வேற இடங்கள்ல, அந்த கூட்டு ரோடு பக்கத்துல பண்ணாங்க, நிறைய நடந்தது. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ரொடெஸ்ட் நடந்தது வேற வேற இடங்கள்ல. அது மாதிரி இப்பவும் ப்ரொடெஸ்ட் தொடர்ந்து மாறி மாறி நடந்துகிட்டு இருந்தது. அதுவும் நேத்து அந்த ஜிஹெச் முன்னாடி நடந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் ஒரு மேசிவான ஒரு கிரௌடு, அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க, பிளஸ் அவங்க பிஜேபியும் அதுல இணைந்துகிட்டாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இது வந்து அரசியல் ஆக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு வகையில அரசியல் ஆக்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இதுல ஏன்னா ஒரு பிஜேபி பிரமுகர், பிஜேபி ஒரு நிர்வாகியா இருந்தவர் இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2020 பாத்தீங்கன்னா, சாத்தான்குளம் இன்சிடென்ட்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்தப்போ ஜூலை மாதம் வந்து, அதுவும் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையாக ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் அவர் பிரசாந்த் கிஷோர் இருக்கும்போது டெல்லியில லெவல்ல இருக்கவங்க, அதாவது கிரிக்கெட்டர்ஸ், பெரிய பெரிய ட்விட்டர்ல எல்லாரும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த சம்பவத்தை கண்டிச்சு, அவங்களே விஷயங்கள்லாம் வந்து பகிரப்பட்டது. ஆமா, சோ இந்த அளவுக்கு அதுவும் அரசியலாகப்பட்ட மாதிரி இந்த வாட்டி இத ஒரு வாய்ப்பா பையனா, ஆல்ரெடி பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் கிளம்பி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு, அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண மாதிரிதான் கணக்கு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சமீபத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது எலெக்ஷன் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்பவே ஆரம்பிச்சாச்சுன்ற லெவலுக்கு அவங்களும் பேசிட்டாங்க. ஸோ எல்லாரும் அதுக்கான ஆரம்ப கட்டத்துக்கு போயாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் செப்டம்பர் ஆயிடுச்சு, ஸோ பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதனால வந்து இந்த விஷயம் இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப சூடுபிடிச்சு போனதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த புரூட்டல் கில்லிங்க்கு பின்னாடி இருந்ததுக்கான காரணம் என்னன்றதுதான் கேள்வி. இப்போ வரைக்கும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியலையா சார்? இல்ல, நேரடியா போலீஸ் தரப்புல சொல்ற இனிஷியல் என்கொயரியில இந்த பண விஷயத்த சொல்றாங்க, பட் அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரியான ஒரு காரணமா தெரியல. இப்ப ஒண்ணு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பண பிரச்சனையில இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணுவாங்களா? அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வானவெல்லாம் எங்கேயோ சென்னையிலே எவ்வளவு பேர் இருக்கான், யாரும் யாரையும் போய் வெட்டி கொள்ளணும்லாம் யோசிக்கல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சோ அதனால வந்து இதுல வேற எதுவும் பின்னணி இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் தான் மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு அதுக்கான ஒரு முடிவு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு மேபி அதுக்காக கூட இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், எனக்கு என்னமோ இன்னொரு சந்தேகம், மேபி முட்டி கீழே சுடுறதோ வேற ஏதோ நடக்க வாய்ப்பு இருக்கு. வெங்கடேசையும் அந்த இன்னொருத்தனை சோனமுத்தியாவும் பிடிச்ச பிறகு, நீங்க சொன்ன மாதிரி அவங்க செல்லமுத்து ஆல்ரெடி அரஸ்ட்னே சொல்லிட்டாங்க, இன்னும் இவர் வெங்கடேசையும் பிடிச்சதான் சொல்றாங்க இப்போதைக்கு தகவல். பட் அது இன்னும் அபிஷியலா அவங்க இன்னும் பண்ணல. சோ மேபி பாத்ரூம்ல வலுக்கி விழுறதோ வேற ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த அளவுக்கு புரூட்டலா ஒரு மர்டர் பண்ணதுனால மேபி அது ஒரு எந்த எக்ஸ்ட்ரீமும் போக வாய்ப்பு இருக்கு. இது இது வந்து இன்னும் விசாரணை பண்ணணும். போலீஸ் அதிகாரிகளும் சரி, இப்போ அவங்க வெஸ்ஜோன் ஐஜி பவனேஸ்வரி மேடம் அங்கதான் இருக்காங்க ஸ்பாட்ல, பிரவீன்குமார் அபிநப்பு அங்க இருக்காங்க டிஐஜி, அதே மாதிரி சரவண சுந்தர் சார் அவங்களும் டிஐஜி இருக்காங்க, எஸ்பி இங்க சாமிநாதன் இருந்தாங்க டிராபிக்ல இருந்தாங்க, அப்புறம் இதுல இருந்தாங்க, அவங்க இப்போ திருப்பூர் அவங்க எஸ்பியா இருக்காங்க. ஸோ எல்லாரும் இன்னும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸும் அங்கதான் இருக்காங்க. ஓகே, ஸ்பாட்ல எல்லாத்தையும் அந்த மத்த ப்ரொட்டஸ்டோட தன்மையை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பேச்சப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முடிவு எப்ப வரும் அப்படின்னா, உண்மை குற்றவாளிகள்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களை கைது பண்றதும், அடுத்தது இதுக்கான காரணத்தை வெளிப்படுத்துறது தான். இப்ப நீங்க காரணம் அப்படின்றது சும்மா நீங்க நான் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி இப்போ 1.5 லட்சம் ரூபாய் பணம் பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல. அதுக்கு பின்னணி வேற எதுவும் இருக்குமோன்ற சந்தேகம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அதையும் தெளிவுபடுத்துனாங்கன்னா இது ஒருவேளை அதுதான் காரணம்னா அதையும் வெளிப்படுத்தலாம், தப்பு இல்லை. இப்ப நம்ம அது அது இருக்காதுன்னு நம்ம சொல்லல. பட் அந்த நீங்க வந்து அந்த ஒரு பிரச்சனை மட்டுமே இவ்வளவு வந்து ஒரு 4 பேர் கொலை பண்றதுக்கு லீட் பண்ணிருக்குமான்றது தான் சந்தேகம். இப்போ வேற ஒண்ணும் இல்லை. அதனால வந்து அதோட முடிவு எப்படி பரப்போகுதுன்றது விசாரணையோட தன்மையில தெரியும்.
ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த பல்லடத்தில் நடந்த கொலையை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக விவரிச்சிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி ரொம்ப நன்றி. நன்றி.